புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். மொத்தமுள்ள 30 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களிலும் பிஜேபி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் ரங்கசாமி முதலமைச்சராக பிஜேபி எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை ரங்கசாமி நேற்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 16 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தையும் துணைநிலை ஆளுநரிடம் அவர் வழங்கினார். இதையடுத்து ரங்கசாமியை ஆட்சி அமைக்க வருமாறு துணைநிலை ஆளுநர் அழைப்பு விடுத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், எந்த தேதியில் பதவியேற்க விரும்புகிறார்களோ அப்போது பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார். 6 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்காக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பதவி ஏற்பதற்கு நேரம் கேட்கிறார்களோ அந்த நேரத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடு செய்யப்படும், பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும்.